ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆகஸ்ட் 5 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டடி இன் இந்தியா போர்ட்டல் அப்படின்றது லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஜாயிண்டாக லான்ச் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சுப்ரமணிய ஜெய்சங்கர். ஸோ இது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் விசா அப்ளிகேஷன் ப்ராசஸ் சொல்றாங்க. ஸோ இது நியூ டெல்லியில் வச்சு தான் இவங்க சைன் பண்ணியிருக்காங்க அண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டலுடைய கைடட் யார் பண்ண போறாங்க அப்படின்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தான் இதுக்கு கைட் பண்ண போறதா சொல்றாங்க. இந்த லான்ச் பாத்தீங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டருடைய விஷன் ஃபார் ரீஎஸ்டாப்ளிஷிங் இந்தியா அஸ் அ குளோபல் ஹப் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் எஜுகேஷன் டெஸ்டினேஷன் அப்படின்றதுக்கான வாசகம் மூலமா தான் இதை லான்ச் பண்ணிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இதோட எய்ம் பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுடைய அகாடமி ஜேர்னரிய இந்தியாவில ரொம்ப சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான் இது கொண்டு வந்திருக்கதா சொல்றாங்க. அதே மாதிரி இந்த எஸ்ஐஐ ப்ரோக்ராம்ங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம். இது லான்ச் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் எப்போ அப்படின்னா 2018ல் இப்போ போர்ட்டல்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் என்ன பண்றாங்கன்னா, தீக்ஷா போர்ட்டல்ல வந்து மாடர்னைஸ் பண்றதுக்காக ஒரேக்கல் கிளவுடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கூட வந்து அதை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா, இது மூலமா தீக்ஷா போர்ட்டல் வந்து ரொம்ப ஆக்சசபிள் ஆகும், அதோடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீக்ஷா ப்ராஜெக்டுடைய மைக்ரேஷன் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ரெண்டு ஒராக்கிள் பார்ட்னர் நெட்ஒர்க் வந்து சூஸ் பண்றாங்க, ஒன்னு பாரதி ஏர்டெல், இன்னொன்னு வந்து ட்ரிஜன் டெக்னாலஜிஸ். ஸோ தீக்ஷாவை வந்து டிப்ளாய் பண்றதுக்கு வந்து எதுல டெப்ளாய் பண்றாங்கன்னா, ஒரேக்கல் கிளவுட் மும்பை ரீஜன் மகாராஷ்டிரா வச்சு தான் டிப்ளாய் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தீக்ஷா அப்படின்றது வந்து நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ட்ரைனிங் தான் வந்து இனிஷியேட் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா 2017ல் அஸ் அ டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இனிஷியேட்டிவா. ஸோ இது எதுக்காகனா, ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் ஃபவுண்டேஷன் லேர்னிங்கை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுடைய யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான், ராஜ்யசபா மத்திய பிரதேஷ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அன்னபூர்ணா தேவி, டாக்டர் சுபாஷ் சர்க்கார், டாக்டர் ராஜ்குமார் ரஞ்சன் சிங். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஓஆயில் அப்படின்ற ஆயில் இந்தியா லிமிடெடுக்கு வந்து மகாரத்னா சிபிஎஸ்சி அப்படின்ற அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓஎன்ஜிசியுடைய விதேஷ் லிமிடெட், ஸோ அதுக்கு வந்து நவரத்னா சிபிஎஸ்சி அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து அப்கிரேட் பண்ணது யாருன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் தான், ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஓஏஎல் வந்து நவரத்னா சிபிஎஸ்சியா இருந்துச்சு, அதே மாதிரி ஓவிஎல் வந்து கேட்டகரி 1 மினிரத்னா சிபிஎஸ்சியா இருந்துச்சு. இப்போ இதுக்கு ஒரு படி மேல மகாரத்னா, இதுக்கு ஒரு படி மேல நவரத்னாவா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓஏஎல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாலேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் நேஷனல் எக்ஸ்ப்ளோட்டேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி. இவங்களை வந்து இப்ப 13வது மகாரத்னா கம்பெனியா வந்து உருவாகியிருக்காங்க. அதே மாதிரி ஓவிஐஎல் ஓவிஎல் பாத்தீங்க அப்படின்னா, செகண்ட் லார்ஜஸ்ட் பெட்ரோலியம் கம்பெனி இவங்க. ஸோ 14th நவரத்னாவா வந்து இவங்க மாறி இருக்காங்க. ஸோ மகாரத்னா அப்படின்ற ஸ்கீம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, மே 19, 2010ல். நவரத்னா அப்படின்றது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, 1997லயே. ஓகேவா? ஸோ இங்க வந்து நிறைய, அதாவது 13 மகாரத்னா கம்பெனிஸ் யாரு, அதே மாதிரி 14 நவரத்னா கம்பெனிஸ் யாருன்னு சொல்லிட்டு இதுல இருக்கு. ஒன்ஸ் அகைன் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க இதை. ஓகே, ஸோ ஆயில் இந்தியா பிரைவேட் லிமிடெட் உடைய சிஎம்டி பாத்தீங்க அப்படின்னா, டாக்டர் ரஞ்சித் ராத், ஹெட்குவார்டர்ஸ் வந்து திலைஜான் அசாம், இன்கார்பரேட்டட் பாத்தீங்க அப்படின்னா 1959 18th பிப்ரவரியில. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, உன்மேஷ் 2023 அண்ட் உட்கார்ஷ் ஃபெஸ்டிவல் இன் மத்திய பிரதேஷ். இதை இனாகிரேட் பண்ணி வச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு மேம் தான். ஸோ உன்மேஷ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் லிட்ரஸி ஃபெஸ்டிவல். இது உட்கார்ஷ் அப்படின்றது நேஷனல் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபோக் அண்ட் ட்ரைபல் ஆர்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா, இன்க்ளூசிவிட்டி அண்ட் டைவர்சிட்டி, அதாவது கல்ச்சுரல் டைவர்சிட்டி வந்து ரொம்ப ப்ரொமோட் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இது எங்க நடந்துச்சு அப்படின்னா, ரவீந்திர பவன் போபால் மத்திய பிரதேஷ்ல வச்சு. இதை ஆர்கனைஸ் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய பிரதேஷுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சர், சங்கீத் நாடக அகாடமி அண்ட் சங்கீத் அகாடமி ஆஃப் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஸோ இது வந்து 2வது எடிஷன், ஓஷியாவுடைய 2வது எடிஷன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எடிஷன் எங்க நடந்துச்சு அப்படின்னா, சிம்லா ஹிமாச்சல் பிரதேஷ், June 2022 நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஃபார்ச்சூனுடைய குளோபல் 500 லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து 69வது எடிஷன் சொல்றாங்க. ஸோ இதை ரிலீஸ் பண்றது ஃபார்ச்சூன், குளோபல் மீடியா ஆர்கனைசேஷன். ஸோ இந்த வருஷம் டாப்ல இருக்கிறதும் யாருன்னா, வால்மார்ட் தான் வித் $611.3 பில்லியன். ஸோ 10th கன்சிக்யூட்டிவ் இயரா இவங்க தான் டாப்ல இருக்காங்க. ஸோ ஃபாலோட் பை சவுதி அரேபியாவுடைய யுஏஇ, அதாவது சவுதி அர்மாக்கோ அப்படின்ற யுஏஇ கம்பெனி. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா,
ஸ்டேட் கிரிட் சைனா கம்பெனி, இவங்க வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ 2023 ஃபார்ச்சூன் குளோபல் 500 உடைய ஜியாகிரபி லிஸ்ட்ல யார் டாப்ல இருக்காங்கன்னா சைனா இருக்காங்க வித் 142 கம்பெனிஸ். இதுல வந்து ஹாங்காங் அண்ட் தைவானும் இன்க்ளூட் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 142 சைனீஸ் கம்பெனி இருக்காங்களா, 136 யூஎஸ் கம்பெனி, 41 ஜாப்பனீஸ் கம்பெனி அண்ட் 13 ஜெர்மன் கம்பெனின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஜியாகிரபி லிஸ்ட்ல. ஸோ இந்தியால இருந்து மொத்தம் 8 கம்பெனி வந்து இதுல ஃபீச்சர் ஆயிருக்காங்க. ஸோ அதுல டாப்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ குளோபல் லெவல்ல வந்து இவங்க 88th லெவல்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மத்த கம்பெனிஸ்லாம் பாத்தீங்கன்னா எல்ஐசி, இவங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து 99 இருந்தாங்க, இப்போ 104 என்னமோ மாறிட்டாங்க. ஸோ இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், பாரத் பெட்ரோலியம். ஸோ நமக்கு வந்து பேங்க் எக்ஸாம் இருக்கிறதுனால ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரேங்கிங் குளோபல் லெவல்ல 235 இருக்கு. ஸோ டாடா மோட்டர்ஸ் அண்ட் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா வந்து யார் இருக்காங்க அப்படின்னா சவுதி அர்மாக்கோ, யுஏஇயுடைய கம்பெனி. ஸோ இன்னும் ஒரு அடிஷனல் நோட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து 25th எடிஷன் ஆஃப் ஃபார்ச்சூன் மேகசின் லிஸ்ட்ல வேர்ல்டு மோஸ்ட் அட்மயர்டு கம்பெனி 2023 பிளேஸ் வந்து பிடிச்சிருந்தாங்க. சோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ ஃபார்ச்சூன் 500 அப்படின்ற லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்வலி ஒன் டைம்ஸ் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க, எங்கன்னா ஃபார்ச்சூன் மேகசீன்ல. ஸோ இதை கிரியேட் பண்ணது யாருன்னா எட்கர் பி ஸ்மித், ஃபார்ச்சூன் எடிட்டர். அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 1955 எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு பிளான், அதாவது கேரண்டி ஆஃப் லைஃப் ட்ரீம்ஸ் பிளான் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்தியா ஃபர்ஸ்ட் லிமிடெட். ஸோ இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பாலிசி ஹோல்டர்ஸ்க்கான ஒரு ரெகுலர் லாங் டேர்ம் இன்கம் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40 இயர்ஸ் வந்து அந்த பிரீமியம் இதை வந்து அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த அமௌண்ட் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப லென்த்தா இருக்கும் இதோட எலிஜிபிலிட்டி அந்த மாதிரிலாம். ஸோ நமக்கு தேவையானது இது யாரு கொடுத்தாங்கிறது மட்டும் நமக்கு போதும். ஸோ அந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ எம்டிஎன் சிஓ பாத்தீங்கன்னா விசாகா ஆர்எம், ஹெட் குவார்டர்ஸ் வந்து மும்பை மகாராஷ்டிரா, எஸ்டாப்ளிஷ் இன் 2008. ஸோ இண்டசின் பேங்க் உடைய டைகர் கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து யாருடைய இதுல வந்து லான்ச் பண்ணாங்கன்னா விசா. ஸோ பவர்ட் பை அப்படின்னா அந்த கார்டு கம்பெனி, அந்த கார்டு கீழே மாஸ்டர் கார்டு, விசா, ரூபே. ஸோ அதான் பவர்ட் பைன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டசின் பேங்க், டைகர் ஃபின்டெக் பிரைவேட் லிமிடெட், பஜாஜ் கேபிட்டல் குரூப் உடைய கம்பெனி இவங்க. ஸோ அதே மாதிரி விசா இன்கார்பரேஷன், இவங்க மூணு பேரும் சேர்ந்துதான் இந்த டைகர் இண்டசின் பேங்க் டைகர் கிரெடிட் கார்டுங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டசின் பேங்கோடைய எம்டிஎன் சிஇஓ வந்து சுமந்த் கத்பாலியா, ஹெட் குவார்டர்ஸ் வந்து மும்பை, டேக்லைன் வந்து வி மேக் யூ ஃபீல் ரிச்சர், எஸ்டாப்ளிஷ் இன் 1994. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேபினெட் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய ராஜீவ் குபாக்கு வந்து 1 இயர் எக்ஸ்டென்ஷன் கிராண்ட் பண்ணியிருக்காங்க. இது இவருடைய தேர்ட் எக்ஸ்டென்ஷன். இந்த அப்ரூவல் பண்ணது யாருன்னா ஏசிசி கமிட்டி. ஸோ இவங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 30 முடியுது. ஸோ இன்னும் 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அப்போ ஆகஸ்ட் 30 2024 வரைக்கும் இவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ரூல் கீழே வருதுன்னா ஆல் இண்டியா சர்வீஸ் டெட் கம் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஆர் டிசிஆர்பி ரூல்ஸ் 1958 ஆர் ரூல் 56D ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரூல்ஸ். இது கீழே தான் வருதுன்னு சொல்றாங்க. பட் இதெல்லாம் ரொம்ப டெப்த் தேவையில்லை, நமக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். 1 இயர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? ராஜீவ் குபாக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து இஸ்ரேல் சைட்ல இருந்து ஒரு NLOS ஆன்டி டேங்க் கைடல் மிசைல் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பைக் நான் லைன் ஆஃப் சைட் அப்படின்ற ஒரு ஆன்டி டேங்க் கைடல் மிசைல் வந்து நமக்கு ஆர்டர் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதை வந்து அவங்க இங்க அனுப்பியிருக்காங்க. ஸோ இஸ்ரேல்ல இருந்து நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏர்ஃபோர்ஸோடைய அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆன்டி டேங்க் கைடல் மிசைல் வந்து டார்கெட் கிட்டத்தட்ட ஹெலிகாப்டர்ல இருந்து அடிச்சிச்சுன்னா 50 கிலோமீட்டர் டார்கெட் அடிக்குமா, கிரவுண்ட்ல இருந்துனா 32 கிலோமீட்டர் வரைக்கும் டார்கெட் அடிக்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம ரஷ்யாவுடைய ஒரிஜினல் Mi-17V5 ஹெலிகாப்டர்ல இருந்து கூட இது யூஸ் பண்ணலாமா. இந்த இதை வந்து மேனுஃபேக்சர் பண்றது யாருன்னா கெசான் ஹெலிகாப்டர்ஸ். ஸோ இந்த NLOS உடைய ஆன்டி டேங்க் கைடல் மிசைல வந்து டிசைன் பண்றது யாருன்னா இஸ்ரேல் கம்பெனியான ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ அது மட்டும் இல்லாம இது வந்து லாங் அண்ட் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வெர்ஷன்ல வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ வித் ஃபயர் அப்சர்வ் அண்ட் அப்டேட் ஆப்ரேட்டிங் மாடல்ல. ஸோ இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெட்டன்யாகு, பிரசிடென்ட் வந்து ஐஷக் ஹெகாக்ஸ், கேபிட்டல் வந்து ஜெருசலேம், கரன்சி வந்து ஷேக்கல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாக் ஏடிஜிஎம், அதாவது ஆன்டி டேங்க் கைடல் மிசைல், அண்ட் ஹெலினாவுடைய துருவாஸ்திரா மிசைல். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே வந்து இண்டிஜினியஸாக இந்தியாலேயே தயாரிச்சது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மிலையும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லையும் வந்து இண்டக்ட் பண்ண போகிறாங்க, அதாவது சேர்க்க போகிறாங்களாம். எப்போனா அதோடைய ட்ரையல்ஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே டெவலப் பண்ணது டிஆர்டிஓ தான், மேனுஃபேக்சர் பண்ணதுன்னா பாரத் டைனமிக் லிமிடெட். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி நாக் பாத்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், சர்ஃபேஸ்ல இருந்து ஏர்ல அடிக்கக்கூடியது. சோ துருவாஸ்திரா அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏர்ல இருந்து சர்ஃபேஸ்ல வரக்கூடியது. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து எடுத்துட்டு வந்தது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் தான் எடுத்து வந்திருக்கேன். ஹேண்ட் ரிட்டன் எல்லாம் எழுத முடியல, கொஞ்சம் இன்ஜுரி இருக்கிறதுனால. சோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிருக்கேன். சோ நாகோ வந்து இன்னொன்னு பேரை கொண்டு அழைப்பாங்க, என்ன அப்படின்னா ஸ்பினா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து ஒரு இன்டிஜினியஸ்லி கைடட் மிசைல் டெவலப்டு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து 4 அதர் மிசைல்ஸ் இருக்காம். சோ நாகோட சேர்ந்து அதர் 4 மிசைல் என்ன, அக்னி, ஆகாஷ், திரிசூல் அண்ட் பிருத்வி. சோ இது வந்து 5வது. சோ இதோட ஆபரேஷனல் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் ரேஞ்ச்னு சொல்லியிருக்காங்க. ஹெலினா பாத்தீங்க அப்படின்னா ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் இல்லையா, இது வந்து அட்வான்ஸ் லைட்டிங் ஹெலிகாப்டர்ல இருந்து அடிக்கலாம். சோ இது வந்து டூ ட்வின் லான்சஸ் மூலமா வந்து இது பண்ணலாம், ஒன் ஆன் ஆன் சைடு, அதுக்கு மாதிரி இன்னொரு இது வந்து ஒரு 8 மிசைல் வந்து கேரி பண்ற மாதிரி வந்து பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. சோ இதோட ஆபரேஷன் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா 7 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுட்பால் ப்ரோமோட் பண்றதுக்காக எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க, யாருன்னா ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனும் சுப்ரோஜா முகர்ஜி ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன் சொசைட்டியும். சோ இது மூலமா பாத்தீங்கன்னா யூத்தோடைய ஃபுட்பாலை வந்து ப்ரொமோட் அண்ட் எலிவேட் பண்ண முடியும் இந்தியாவில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எங்க அப்படின்னா இட்ஸ் ஃபார்மல் ஃபங்க்ஷன் இன் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இன் நியூ டெல்லின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1994ல இருந்து இந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரோல் போர்டு தான் வந்து இந்த டோர்னமெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டுரன் ஃபுட்பால் டோர்னமெண்ட் கமிட்டி தான் வந்து இதை நடத்திட்டு இருந்ததா சொல்றாங்க. இந்த சுப்ரோட்டா கிளப் கப் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் டோர்னமெண்ட் அப்படின்றது ஒரு இன்டர் ஸ்கூல் ஃபுட்பால் டோர்னமெண்ட், நியூ டெல்லியில வந்து வருஷம் வருஷம் நடக்கக்கூடியது. எப்ப இருந்து நடக்குதுன்னா 1960ல இருந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அம்ரித் பிரிக்ஷா அந்தோலன் ஆப், அதோடைய தீம் சாங், அதே மாதிரி வுட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல், இது மூணுத்தையுமே லான்ச் பண்ணது யாருன்னா அசாம் சிஎம் ஆன ஹிமந்த பிஸ்வ சர்மா தான். இந்த ஈவெண்ட் எங்க நடந்துச்சு அப்படின்னா ஜனதா பவன் கவுகாதி அசாம்ல வச்சு. இதுல அந்த அம்ரித் பிஸ்வா அந்தோலன் ஆப் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது, இது வந்து மாசிவான ட்ரீ பிளான்டேஷன் டிரைவ், அதாவது கிட்டத்தட்ட 1 கோடி சாப்லிங்ஸ் வந்து கமர்ஷியலா வந்து அசாம் ஃபுல்லா நடணும் அப்படின்றது அவங்களுடைய டார்கெட்டா இருக்கு. அதே மாதிரி 2024 கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள 3 கோடி கமர்ஷியல் சாப்லிங்ஸ் வந்து அவங்க நட போறாங்களாம். இந்த டார்கெட்டை 5 கரோரா இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா எப்போ அப்படின்னா 2025. ஸோ கமர்ஷியல் கிராப்பிங் அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு பர்டிகுலரா அந்த ஒரு பெனிஃபிட் தரக்கூடிய அளவுக்கு உள்ள கிராப் மட்டும்தான் அவங்க நடப்போறாங்க. அதுல வந்து 23 வேல்யூபிள் ஸ்பீஷியஸ் தான் நட போறதா சொல்லியிருக்காங்க, லைக் டீ, போகாச்சந்தன், அகாரா. சோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பணம் வரக்கூடிய அளவுக்குள்ள ட்ரீஸ் தான் நடப்போறதா சொல்லியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இதுக்காக ஒரு தீம் சாங்கும் ரெடி பண்ணிருக்காங்க. தென் அதே மாதிரி வுட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கான ஒரு வெப்சைட்டும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த போர்ட்டல் மூலமா பாத்தீங்க அப்படின்னா அசாம் WBI ப்ரொமோஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ரூல்ஸ் 2022 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களாம். இதுக்கு முன்னாடி இந்த இந்த ரூல்ஸ வந்து ரீப்ளே இந்த ரூல்ஸ் வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாம் வுட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ரூல்ஸ் 2000 வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கு இந்த 2022 ரூல்ஸ்னு சொல்றாங்க. இது மூலமா இண்டிஜினியஸ் வுட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப அதிகமா க்ரோத் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சோ ஃபுல்லாவே கமர்ஷியல்ங்கிறதுனால இது வளர்க்கறது வெட்டுறது அந்த மாதிரிதான். ஓகே, சோ அசாம் உடைய சிஎம் பாத்தீங்கன்னா ஹிமந்த பிஸ்வ சர்மா, கவர்னர் வந்து குலாப் சந்த் கதாரியா. சோ நெக்ஸ்ட் சுபயாத்ரா. சோ இது வந்து சுபயாத்ராங்கிறத யார் லான்ச் பண்றாங்கன்னா கேரளா கவர்மெண்ட் தான். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபினான்சியல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணுவாங்க இல்லையா, படிக்கிறதுக்காகவோ இல்லை வேலைக்காகவோ கேரளால இருந்து வெளிநாட்டுக்கு போற பசங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலா இவங்க சப்போர்ட் பண்ண போறாங்களா, எது மூலமானா ஒரு சாஃப்ட் லோன் அப்படின்றதுக்கு மூலமா. சோ இது மூலமா வந்து அவங்க ஈஸியா வந்து டிராவல் பண்ண முடியும். அதே மாதிரி 2 லட்சம் வரைக்கும் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம், டாக்ஸ் வந்து 6 மாசத்துக்கு பே பண்ண வேண்டாம், வித் அட்ராக்டிவ் சப்வென்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸும் இருக்கு கேண்டிடேட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த சாஃப்ட் லோன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணக்கூடிய, அதாவது படிக்கிறதுக்காக போகக்கூடியவங்க, அதே மாதிரி வேற ஏதாச்சும் வேலைக்கு போகக்கூடியவங்க அவங்களுக்கு தான் இந்த சாஃப்ட் லோன் வந்து ப்ரொவைட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதோடைய வேலிடிட்டி, ரீபேமெண்ட் வேலிடிட்டி பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் ரீபேமெண்ட் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நியூஸ் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. தேங்க்யூ சோ மச்.